22,000 போலீசார் நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கை. திருகோணமலையில் கோர விபத்து, ஒருவர் தலத்தில் பலி. ஊடகங்களிடம் வாய் திறக்க வேண்டாம், ஜனாதிபதி அறிவுறுத்தல். தமிழ் மொழி புறக்கணிப்பு, அகற்றப்பட்டது பெயர் பலகை. தனது மக்களுக்கு நீதி வழங்க விரும்பாத அரசோடு இணைந்து செயற்பட முடியாத நிலை. அஷாத் சாலி தொடர்பில் உயர் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. யாழ் கைதடியில் பெரும் சோகம், 6 வயது சிறுமி உயிரிழப்பு. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா, கனடா வலியுறுத்தல். அபாய நிலையில் வவுனியா, 654 பேருக்கு கொரோனா உறுதி, 3 பேர் பலி. கிளிநொச்சியில் பேருந்தை திருப்பிய இளைஞர்கள் மீது ராணுவம் தாக்குதல். அரசாங்கம் பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், கரு ஜெயசூரிய. பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரொருவர் அதிரடி கைது. இலங்கை போர்க்குற்றங்கள் சர்வதேச பொறிமுறையை கோரும் தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய அமெரிக்க காங்கிரஸ். சட்டம அதிபர் திணைக்கள பெயர் பலகையில் தமிழ் புறக்கணிப்பு, கவனம் செலுத்தியுள்ள நீதியமைச்சர் தெரிவிப்பு. எல் சல்வடோரில் முன்னாள் போலீஸ் அதிகாரியின் வீட்டு தோட்டத்திலிருந்து 8 சடலங்கள் மீட்பு. கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் 22,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். நாட்டில் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் நேற்று 423 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு முகக்கவசங்கள் மற்றும் சமூக இடைவெளியினை தவிர்த்து செயற்பட்ட நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காண்டி 9 பிரதேசத்தில் 65 பேர் உட்பட மாத்தளை பகுதியில் 98 பேர் இவற்றுள் உள்ளடங்குவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்ட கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 11,743 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் மேலதிக போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் மக்கள் நடமாட்டத்திற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் பொருளாதார விசேட மத்திய நிலையங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலைகள் இயங்குவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பயணத்தடையின் போதும் அனுமதி வழங்கப்பட்டுள்ள துறைகளில் கடமையாற்றுபவர்கள் சுகாதார விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருகோணமலை காண்டி பிரதான வீதியில் தம்பலகமம் சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இன்னும் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை நோக்கி வந்து கொண்டிருந்த வேன் திருகோணமலையிலிருந்து புறப்பட்டுச் சென்ற லொரியொன்றுடன் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது வேனின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் லொரியின் சாரதி பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேன் தனது பயண வழியிலிருந்து விலகி எதிர்திசைக்கு சென்றதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. கொரோனா வைரஸ் குறித்த எந்த விடயத்தையும் ஊடகங்களில் தெரிவிப்பதற்கு முன்னர் தன்னிடம் தெரிவிக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரசினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் அது தொடர்பான விடயங்களை தன்னிடம் நேரடியாக தெரிவிப்பது அவசியம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
சீன அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அமைக்கப்பட்ட ஸ்மார்ட் நூலகம் திறக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரினால் திறக்கப்பட்ட குறித்த பெயர் பலகையில் சிங்களம், ஆங்கிலம் மற்றும் சீன மொழிகள் இடம்பெற்றிருந்த போதிலும் அதில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பாளரும் அரச சட்டத்தரணியுமான நிசார ஜெயரத்ன கவனக்குறைவு காரணமாக தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனவே குறித்த பெயர் பலகை மீண்டும் சரி செய்யப்பட்டு மாற்றப்படும் என சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பாளரும் அரச சட்டத்தரணியுமான நிசார ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். தனது மக்களுக்கு நீதி வழங்க விரும்பாத அரசோடு இணைந்து செயற்பட முடியாத நிலைமை இலங்கை விடயத்தில் உருவாகி வருகின்றது என இன படுகொலைகளை தடுப்பதற்கான ஐநாவின் முன்னாள் விசேட ஆலோசகர் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய பொறுப்பு கூறலில் இருந்து இலங்கை விலகிச் செல்லுமாக இருந்தால் அதற்கான பொறுப்பு சர்வதேச அமைப்புகள் மீதே சுமத்தப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலம்பெயர் அமைப்பொன்றின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவேந்தலின் 12வது ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு ஆற்றிய நினைவு பேருரையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமைகளுக்கு பின்னர் அதனையொரு காரணமாக பயன்படுத்தி பொறுப்பு கூறல் மற்றும் நீதி வழங்கும் செயற்பாடுகளிலிருந்து இலங்கை அரசு மேலும் பின்வாங்குகின்ற சூழல் காணப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் வரவிருக்கும் பேராபத்தை அங்குள்ள தற்போதைய நிலைமைகள் முன்கூட்டியே உணர்த்துவதாகவும் ஜனநாயகத்திற்கான இடைவெளி சுருங்கி வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி சிகிச்சை பெறும் நிலையில் அவரை தற்போதைய சூழலில் சுகாதாரத்துறையின் அனுமதியுடன் கட்டணம் செலுத்தும் சிகிச்சை பிரிவொன்றுக்கு மாற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கைது மற்றும் தடுத்து வைப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அசாத் சாலி சார்பில் தன்னையே மனுதாரராக பெயரிட்டு சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா தாக்கல் செய்துள்ள SEFR 97 கீழ் 2021 எனும் அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று பரிசீலிக்கப்பட்ட போதே அவரின் கோரிக்கையை ஏற்று இந்த அனுமதியை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டது. யாழ் கைதடியில் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாழ் கைதடியைச் சேர்ந்த 6 வயதான லயந்தினி என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இறப்பின் பின்னர் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சிறுமியின் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நீதி வழங்கலுக்கு பொறுப்பு கூறல் பொறிமுறை அவசியம் என அமெரிக்காவும் கனடாவும் தனித்தனியாக வலியுறுத்தியுள்ளன. யுத்தம் நிறைவடைந்து 12 ஆண்டுகள் கடந்துள்ளமையை குறிக்கும் வகையில் ஐக்கிய அமெரிக்காவின் வெளிவிகார குழு தமது டுவிட்டர் பதிவு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளது. அதில் யுத்தம் நிறைவடைந்து 12 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரை நினைவு கூறுவதுடன் அர்த்தமுள்ள நீதியும் பொறுப்பு கூறலும் அவசியமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சட்டங்களில் இருந்து தப்பிக்கொள்கின்ற நிலைமை தொடர்கின்றமையானது நல்லிணக்க முயற்சிகளை பெரிதும் பாதித்துள்ளதாக ஐக்கிய அமெரிக்காவின் வெளிவிகார குழு அறிவித்துள்ளது. இதேவேளை மனித உரிமை மீறல்களுக்கு தண்டனை விதிக்கப்படாமையானது நல்லிணக்க முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் தடையாக உள்ளதென கனேடிய பாராளுமன்றத்தின் பொதுச்சபையின் வெளிவிகார குழுவின் டுவிட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் மோசமடைந்து வரும் நிலைமைகள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கடந்த ஜனவரியில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் கரிசனைகளை பகிர்ந்து கொள்வதாகவும் கனடா அறிவித்துள்ளது. கொரோனா தாக்கத்தின் 3வது அலையில் வவுனியா மாவட்டத்தில் 654 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் 3 பேர் மரணித்துள்ளதாக மாவட்ட அரச அதிபர் SM சமன் பந்துலசேன தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் தற்போதைய கொரோனா தாக்கத்தின் நிலைமைகள் தொடர்பாக மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் அவர் தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவட்டத்தில் கொரோனா தாக்கத்தின் தற்போதைய நிலை தொடர்பாகவும் அதனை கட்டுப்படுத்த முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அத்துடன் எதிர்வரும் நாட்களில் நடைமுறையில் வரும் பயணத்தடையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலைக்கு புறப்பட்ட பேருந்தை வழிமறித்த இளைஞர்களும் பெண்களும் சமூக பொறுப்போடு நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியதை அடுத்து அவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொரோனா தொற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்துள்ளதனால் சில நாட்கள் வீடுகளில் இருக்குமாறு அவர்கள் பேருந்தின் சாரதியிடம் அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து சாரதி உடனே வாகனத்தை நிறுத்திய நிலையில் அனைவரும் வாகனத்தை விட்டு இறங்கிவிட்டனர். இந்நிலையில் அந்த இடத்திற்கு வந்த ராணுவம் இளைஞர்களை தாக்கியதுடன் பெண்களை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகின்றது. இளைஞர்கள் ராணுவத்தால் தாக்கப்பட்டதை அடுத்து அந்த இடத்திற்கு வந்த ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் தாம் எவரையும் விருப்பமில்லாமல் வேலைக்கு அமர்த்தவில்லை எனவும் தமது தொழிற்சாலை சமூக பொறுப்போடு தொற்று நீக்கி பயன்படுத்தி மிகவும் அவதானமாக செயற்படுவதாகவும் கூறியுள்ளனர். துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை அவசரமாக நிறைவேற்ற வேண்டாம் என பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை அரசாங்கம் செவிமடுக்கவில்லை. எனவே அதற்கான பாடத்தை மிகவும் கடினமான வழிகளில் கற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டுமென்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய எச்சரித்துள்ளார். அடிப்படைவாத வகுப்புகளை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் மானவல்ல பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரொருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிகழ்ந்த குற்றங்களுக்கான சர்வதேச பொறிமுறையை கோரும் தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 12வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் காங்கிரசின் பெண் உறுப்பினரான டெபோரா ரோஸ் இலங்கையில் பொறுப்பு கூறலுக்கான செயற்றுறனையுடைய சர்வதேச பொறிமுறையையும் நிரந்தர அரசியல் தீர்வையும் கோரல் எனும் தீர்மானத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் ஆயுத மோதல்கள் நிறைவுக்கு வந்து 12 ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் போரின் இறுதியில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் உயிரிழப்புக்கு இலங்கை ராணுவம் காரணமாக உள்ளது. பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமான காலம் கடந்துள்ள நிலையிலும் அக்குற்றங்களை புரிந்தவர்களை பொறுப்பு கூறச் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டது. அத்துடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு அளித்த வாக்குறுதிகளில் இருந்து இலங்கை அரசாங்கம் பின்வாங்கியுள்ளது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை நிவர்த்தி செய்யவோ விசாரணைக்கு உட்படுத்தவோ வழக்கு தொடரவோ தவறியதால் குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உள்நாட்டில் தண்டனைகளற்ற நிலைமையே நீடிக்கின்றது. அத்துடன் உள்நாட்டு பொறிமுறையூடாக பொறுப்பு கூறலையும் நீதியையும் அடையும் என்று இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் கூறி வருகின்றது. இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் போரில் மரணமடைந்துள்ளனர், காணாமல் போயுள்ளனர், துஷ்பிரயோகம் மற்றும் இடம்பெயர்வுகளை அனுபவித்துள்ளனர் என்பதனை காங்கிரஸ் கட்சியின் தீர்மானம் சுட்டிக்காட்டுவதோடு மிகவும் போரினால் பாதிக்கப்பட்ட பாரம்பரியமான தமிழர் தாயக பிராந்தியங்களில் இரண்டு பொதுமக்களுக்கு ஒரு சிப்பாய் என்ற அடிப்படையில் ராணுவமயமாக்கல் காணப்படுகின்றது என்றும் கூறப்படுகின்றது. அத்துடன் இலங்கையில் நிரந்தர அரசியல் தீர்வின் பெற்றுக்கொள்வதற்காக ஐநாவின் கண்காணிப்பின் கீழ் வடகிழக்கில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தினையும் இந்த தீர்மானம் அங்கீகரிப்பதாக உள்ளது. இதேவேளை பிரேரணையை அறிமுகப்படுத்திய காங்கிரஸ் உறுப்பினரான டெபோரா ரோஸ் இலங்கை அரசாங்கமானது மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறுவது அவசியமாகும், மேலும் பாதிக்கப்பட்ட தரப்புக்கான நீதி கிடைப்பதில் இலங்கை அரசாங்கம் தடையாக உள்ளது, அத்துடன் நிறுவனங்கள் ரீதியான சீர்திருத்தங்களுக்கும் தடையாக உள்ளது, அத்துடன் தமிழர்கள் உட்பட சிறுபான்மை இனத்தவர்களின் உரிமைகளை மீறி செயற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த தீர்மானத்திற்கு இணைத்தலைமை வகித்த யோன்சன் கூறுகையில் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்காக சர்வதேச பொறிமுறையை நிறுவுவதற்கான சர்வதேச சமூகத்தின் பணியையும் முயற்சிகளையும் நான் பாராட்டுகின்றேன்.
போர்க்குற்றங்கள் மற்றும் மனித சிவில் உரிமைகள் மீறல்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறல்களுக்கான காலதாமத வாக்குறுதிகளை தவிர்க்கும் ராஜபக்ச அரசாங்கத்தின் உறுதிமொழிகளை ஊக்குவிக்கின்றேன் என்று காங்கிரஸ்காரர் தீர்மானத்திற்கு இணை தலைமை தாங்கிய ஜோன்சன் கூறியுள்ளார். மேலும் வடகிழக்கு மற்றும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் தொடர்ந்தும் சர்வதேச சமூகத்திடம் யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு இலங்கையை பொறுப்பேற்பதாக சர்வதேச பொறுப்பு குரல் பொறிமுறையை நிறுவுமாறு தொடர்ந்தும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டமாதிபர் திணைக்களத்தின் புதிய இலத்திரனியல் நூலகத்தின் பெயர் பலகையில் தமிழ்மொழி உள்வாங்கப்படாமை தொடர்பில் தாம் கவனம் செலுத்தியுள்ளதாக நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆலிஸ் அப்ரி தெரிவித்துள்ளார். சட்டமாதிபர் திணைக்களத்தின் புதிய இலத்திரனியல் நூலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. சீன அரசாங்கம் மற்றும் மக்களின் அனுசரணையில் இந்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் பலகையில் விவரங்கள் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் சீன மொழியிலும் குறிப்பிடப்பட்டிருந்தன. எனினும் அதில் தமிழ் மொழியில் விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை. தென்னமெரிக்க நாடான எல் சல்வடோரில் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவரின் வீட்டு தோட்டத்தில் குறைந்தது 8 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அங்கிருந்து மேலதிக சடலங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதைக்கப்பட்டுள்ள சடலங்களில் பெரும்பாலானவை பெண்கள் அல்லது சிறுமிகளுடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது.